எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். ஓகே, திராவிட நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்களின் மீது மக்கள் வைத்திருக்கும் அந்த அபரிவிதமான அற்புதமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக நடந்து கொண்டிருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் எங்கும் 40 தொகுதிகளிலும் திமுக மகத்தான திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்று இருக்கும் இன்றைய சூழ்நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் பகுதியில் இன்று முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். பல இடங்களில் பல சங்கத்தினரை நேரடியாக சந்தித்தோம். கோழிப்பண்ணை உரிமையாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள், இப்படி பலரையும் வெற்றி வெற்றி என்ற அந்த செய்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்றே சொல்லலாம். எனவே இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமான வெற்றியை, எதிரணியினர் முழுமையாக டெபாசிட் எடுக்கும் ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வெல்லும். பொய்மூட்டைகளை பத்தி அவங்க பேசலாம், பிஜேபி பேசலாம். அதிமுக அவரு இபிஎஸ் பாவம், அவரு இது மனு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பாவம், அவரு அவருடைய இயலாமை, அவரும் எவ்வளவு செஞ்சு பாக்குறாரு இல்ல பிஜேபி இல்ல நாங்கன்னு காமிக்கிறதுக்கு. ஆனா இன்று நான் சொன்ன போது இன்னைக்கு காலையில ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் அதிமுக இருந்து வந்து இங்கே இணைந்தார். அவர்களிடம் அவர் ஒட்டுமொத்த அந்த கிளை கழக நோட்புக்கோடயே வந்துட்டாங்க, மொத்த கிளையே மொத்தமா கலைச்சிட்டு இங்க திமுகவுக்கு தாய் கழகத்தை வந்து இணைந்தார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தையே தான், அங்க எங்கன்னா அதிமுக இருக்கு, ஒட்டுமொத்தமா பிஜேபியை மாறிடுச்சுங்க, எங்கேயுமே அவங்க களப்பணிக்கும் போறதில்ல, எதையும் செய்யறதில்ல, ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கு அவங்க வாக்குகள் எல்லாம் மாற்றுவதற்கான வேலைகளை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பிஜேபிக்காக நாங்க எந்த காலத்திலயும் இந்த மண்ணை விழுங்க வேண்டும் என்று, இந்த நாட்டின் வளர்ச்சியை விழுங்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு ஒரு இயக்கத்துக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம். அப்படியாகப்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைய அதிமுக மாறிவிட்டது. எனவே இனிமேல் அங்கு எங்களுக்கு இடமில்லை. ஆகவே தான் தாய் கழகத்தில் வந்து, அதுவும் இந்த 3 காலமாக மகத்தான பணியை செய்திருக்கும் அன்பும் முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து தவறு செய்து விட்டோம். அங்கே இருந்து இனியாவது இந்த மக்களுக்கு முழுமையாக இயங்கும் ஒரு இயக்கத்தின் அடியில் நாங்கள் பயணிக்க வேண்டும், முதல்வர் அவர்களின் வழியில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்துடன் அந்த கோரிக்கையோடு இங்கே வந்து இணைந்திருக்கிறார்கள். எனவே ஆனாலும் சொன்ன, அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் எவ்வளவு முடிஞ்சு இறுக்கி கட்டி பாக்குறாரு. அங்க இருந்து எல்லாம் ஒட்டுமொத்த கூடாரமும் காலியாயிட்டு இங்கதான் வருது. அவர் வேலுமணி அவர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பிரச்சாரம் பண்றாரா? அதான் சொல்றேன், பிரச்சாரம் பண்றாரா, பிரச்சாரம் பண்றாரா, பிரச்சாரம் பண்றமா நடிக்கிறாரா? அது கொஞ்சம் வந்து ஆட்களே இல்ல, அதிமுக வந்து வந்தவங்களை ஒவ்வொரு மேடையிலும் பேசுவாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுக மொத்தமாவே திமுக ஒரு ராஜ்குமார் வேட்பாளருக்கு என்ன தடை அந்த அளவுக்கு ராஜ்குமார் ஒரு வேட்பாளரா, ஒரு வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடுக்கும் முடிவு, வேட்பாளர் யார், எங்க இருந்து வந்தாரு, என்ன போனாரு, இந்த இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு யார் சிறந்த பணியாளர்கள், மக்கள் பிரதிநிதியாக இருப்பார் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து, மற்றவர்கள் எந்தெந்த மக்கள் பிரதிநிதி வேலைக்கு, இப்ப ஒரு சிலர் வந்து மேயர் ஆகும், ஒரு சிலர் வந்து எம்எல்ஏ ஆகும், ஒரு சிலர் கவுன்சிலர் ஆகும், இப்படி பல பொறுப்புகள் மக்கள் பொறுப்புகள் இருக்கு. யார் எதுக்கு சீட் சூட்டபிளா இருப்பாங்க, யார் எங்க அவர் அமர்த்த வேண்டும் என்று முடிவு இருக்கும் இடத்தில் அனுபவம் முதலமைச்சர் இருக்கிறார். எனவே அவரது முடிவு சிறப்பான முடிவு. நீங்க அவர் எப்படி பணிபுரிஞ்சிருக்காங்க பாருங்க, அற்புதமான மனிதர், வேட்பாளர் ரொம்ப அமைதியான மனிதர், முதல்ல எதிரணியில் இருக்கும் போல பொய் சொல்லிட்டு தெரியுற ஆளுங்க கிடையாது, வாய் சாவடால் விடுற ஆள் கிடையாது, யதார்த்தமானவர், அமைதியா இருக்கிறார், கரெக்டா பேசுறாரு, அளவா பேசுறாரு, வந்ததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் விடுறதில்ல, எது தவறு எது சரி என்று உண்மைக்கு உண்மையின் பக்கம் நிற்கிறார். உண்மையின் பக்கம் நிற்கும் நல்ல ஒரு அற்புதமான கேண்டிடேட் அவர் சூசனை, அதனாலதான் அவர் இங்க இருக்கிற திமுக. ராகுல் காந்தி வந்து பிற மாநிலங்கள்ல வந்து எம்பிக்கள் நிறைய கூட்டணி கூட தேர்வு செய்யப்பட்டு ஒரு கூட்டமைப்பா இருப்பாங்க. அப்ப ராகுல் காந்தி பிரதமர் முதல்வர் வந்து முன்மொழிகிறார், இதுல எதிர்ப்பு உடன்படிகள் அந்த டைமில் நடக்க வாய்ப்பு இருக்கா? உடன்படிகள் ஏற்பட வேண்டும் என்று எதிரினர்
கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை மகத்தான வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவில் நாம் பெறப்போகிறோம். மகத்தான ஒரு பாரத பிரதமரை இந்தியா பிரதமரை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாரை கைநீட்டி காட்டுகிறாரோ, யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் நிச்சயமாக அடுத்த பிரதமராக மாறும். அவங்க நிக்கிற அந்த தொகுதியில போய் அவங்க யாருன்னு கேளுங்க, பாதி பேருக்கு அவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ரிட்டையர் ஆன கோஷ்டி யாரோ வந்திருக்காங்க பாவம் அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னமோ தெரியல. அவங்க வேற ஏதோ கவர்னர் ஆனவங்க திருப்பி ரிட்டையர் வர்றதெல்லாம் எந்த ஒரு ஜனநாயகத்தை நெக்கக்கேடு இல்லையா? அதெல்லாம் ஒரு கவர்னர் பொறுப்புல இருந்துட்டு திருப்பி வந்து ரிட்டையர் ஆகிட்டு எனக்கு இது உள்ள இல்லை, எனக்கு இது திருப்பி ஒரு மக்கள் ஆகணும் அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான ஒரு அரசியல் எதிர ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? இதெல்லாம் ஒரு உணதாரமா இல்லையா? இதெல்லாம் அவரெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி கேடுகட்ட வேலைகள், இந்த மாதிரி அரசியல் நாகரிக அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலைகள் எல்லாம் பாஜக மட்டும்தான் செய்ய முடியும். நாடகங்கள் நடக்கத்தான் செய்யும். நீங்க வந்து அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்காக கோவை மிகப்பெரிய கலந்தறிஞர் உண்மை தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இப்பதான் விழித்துக் கொண்டிருக்கிறாரு. அவரை விழித்து வர்றதுக்கு மட்டுமல்ல, எதிரணி பெரிய தொகையை வச்சுக்கிறேன். பெரிய தொகையெல்லாம் இல்ல, எங்களோட பெரிய தொகை வந்து இங்க இருக்கிற இந்த கூட்டணி உடன்பிறப்புகள் தான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தொகை. அவரை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் நிச்சயமாக நாங்கள் இருக்கிறோம். அவரை மட்டுமல்ல, திமுக எதிரில் இருக்கும் அனைவரையும் வீழ்த்தும் அந்த வேலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். மத்திய மந்திரி காலையில கனவு காண்றவங்களெல்லாம் நான் என்ன சொல்றது? சோனியா காந்தி இன்னைக்கு தலைவர் போன் போட்டு இந்த மாதிரி கோயம்புத்தூர் வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு கேட்டாங்க. தலைவர் வந்து இல்லங்க மறு பண்ணிருக்காங்க. எதிரணியினர் வந்து ஒட்டுமொத்தமாக அதுவும் அதிமுக குறிப்பாக சென்ற ஆட்சியில் உதய மின் திட்டத்தின் வழியாக அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய துரோகம், இன்று வரை தமிழகத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. பாஜகவிற்கு துணை நின்று அவர்களுக்கு அடிமைகளாக நின்று மகத்தான ஒரு துரோகத்தை அதிமுக தமிழகத்துக்கு செய்திருக்கிறது. அதன் விளைவாக அந்த கடன் சுமை இன்று வரை அப்படியே நீடித்துள்ளது. தொடர்ந்து பல்வேறு கட்ட கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சி தொடர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்து கொண்டே வருகிறது. அதிலிருந்து மீண்டு வந்து தற்போது அதே விசைத்தொழில் தொழிலாளர்களுக்கு 1000 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை வழங்கிய மாபெரும் ஆட்சிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி. இதை தாண்டியும் செய்ய போகிறார், அது எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இந்த கோவை பகுதிக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாக பிரம்மாண்டமான வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது. மின் கட்டணத்தை பொறுத்தவரை அதன் ஒட்டுமொத்த அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அந்த உதய மின் திட்டத்துல அவங்க கையெழுத்திட்டதுதான், அதிமுக கையெழுத்திட்டதுதான். அதுல இருந்து மீண்டு வந்துதான் இப்போ படிப்படியாக நம்ம தெரிஞ்சு இப்போ அந்த டிஸ்காமியே இருவேறு டிஸ்காமியா மாத்துறதுக்கான வேலைகள்லாம், அதாவது ரினியூவல் எனர்ஜிக்கு தனியா ஒரு டிஸ்காம் பண்றதுக்கான வேலைகளையும் நாங்க செய்து அந்த கோரிக்கையை பலரும் வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளோம். நல்ல ஒரு தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கு. நான் கொடுக்க கூடாது, முதலமைச்சர் சொல்லுவாரு. முதலமைச்சர் இங்கே முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோவைக்கு வரும்பொழுது பல முக்கிய தகவல்களை பல முக்கிய செய்திகளை இங்கே கோவையில் தெரிவிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நல்ல செய்திகள் அன்றும் சரி அதற்கு பிறகும் சரி இந்த ஆட்சி
திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி தேர்தல் நேரத்தினால் சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, சில விஷயங்கள்லாம் அது தேர்தல் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள். எனவே அதை எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்லுவாரு. அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர் சொன்னார்னா முழுமையாக அது செய்வார் என்ற நம்பிக்கையில் நான் அவர்கள் கேட்க முடியாது. அவர்களுக்கு பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கேன், நானும் வந்து சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நானும் அதை கொண்டு போய் நிச்சயமாக அதுல எந்த சந்தேகம் வேணா. நான் இப்ப ஏற்கனவே பிளானிங் கவுன்சில் இருக்கும் பொழுது இது குறித்து பல விஷயங்கள் நாங்க பேசியிருக்கோம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த டேஞ்சர்கோட இன்றைய நிலைமை, அதை தாண்டி செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் இது அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்போ அது முடிந்த பிறகு நிச்சயமாக காலை உணவுல சிக்கன் அது ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. நிச்சயமாக நல்ல ஒரு சஜஷன் தான் நான் நினைக்கிறேன். அது நிதிநிலைமைக்கு ஏற்ப நிச்சயமாக அது எதிர்காலத்துக்கு வரக்கூடும் என்றால் நம்ம மதிமுக தேர்தல் அறிக்கையில கட்சியை மீட்போம் சொல்லி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது நம்ம நீண்ட நாளா அதே தான் நம்மளோட கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அதே தான் நம்மளோட கோரிக்கையாகவும் இருக்கு. சரிங்களா?